விவசாயம் செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மற்றும் விவசாயத்துக்கு உதவி செய்யும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நமது குழுவின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம செய்கிற விவசாயத்தில் பூச்சி நோய்க்கு எடுத்து ரொம்ப செலவு உருவாக்குற பார்த்திங்கன்னா இந்த கலை தாங்க. இந்த கலையிலேயே முக்கியமான கலை பார்த்திங்கன்னா இந்த கோரை தாங்க. இந்த கோரை தாங்க விவசாயத்தில் அதிக செலவை ஏற்படுத்துது, நமக்கு வேலையாட்கள் பிரச்சனையும் அதிகமாக்குது. இந்த கோரை கலையை எப்படியெல்லாம் கட்டுப்படுத்தலாம் பார்த்துதாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இது வரைக்கும் புதுசாக பார்க்குறீங்கன்னா கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்படியே பக்கத்தில் தெரிகிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோக்கெலாம் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். இப்போ வாங்க அந்த வீடியோவை பார்க்கலாம். அதாவது இந்த தனுகா கம்பெனியில் வரக்கூடிய செம்ரா ஹெர்பிசைடு தாங்க. இந்த செம்ரா ஹெர்பிசைடு வந்து செலக்டிவ் ஹெர்பிசைடுங்க. அதாவது ஒன்லி கோரைக்கு மட்டும்தான், வேறு எந்த கலைக்கும் அதிகமாக கேட்காதுங்க, கோரைக்கு மட்டும்தான். நீங்கள் இந்த கோரை இதெல்லாம் அதிகமாக வரும் பார்த்தீங்கன்னா இந்த மல்லிகைப்பூ செடி, ரோஸு இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோரை தாங்க அதிகமாக இருக்கும். நீங்கள் அந்த கோரையை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காண்டி நிறைய மருந்து வாங்கி அடிச்சிருப்பீங்க. அதாவது க்ளைபோசைட் வாங்கி அடிச்சிருப்பீங்க, நிறையாது வாங்கி அடிச்சிருப்பீங்க. அது ஓரளவு தாங்க ரிசல்ட் கொடுத்துருக்கும். ஆனால் இந்த செம்ரா கலைக்கொல்லி வந்து உங்களுக்கு நல்லா ரிசல்ட் தெரியும். இந்த செம்ரா கலைக்கொல்லி அடித்த 15 நாளுக்கு அப்புறம் தாங்க காய ஆரம்பிக்கும் சரியான இது கலை குறையானது. ஆனால் சுத்தமாக கிழங்கு வரைக்கும் அடியில் வரைக்கும் செத்துருங்க. இந்த செம்ர கலை அடி கலைக்கொல்லி அடிக்கும்போது ஈரம் இருக்கணுங்க. அதாவது நீங்கள் தண்ணி பாய்ச்சினதுக்கு அப்புறம் தான் அடிக்கணும். இந்த செம்ர கலைக்கொல்லி எவ்வளோ டோஸ் அடிக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 லிட்டர் வாட்டருக்கு 18 கிராம் பாக்கெட்டுங்க. அந்தளவுக்கு நீங்கள் வாங்கி ஸ்ப்ரே பண்ணணுங்கம்மா. வேறு எல்லா மருந்தை காட்டிலும் இந்த செம்ர கலைக்கொல்லி வந்து உங்களுக்கு ரிசல்ட் வைஸ் நல்லா இருக்குமுங்க. இப்போ சொன்னதில் ஏதாவது வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும், வேறு ஏதாவது விவசாயத்துறையில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குதுங்க, அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. மற்றும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு உடனுக்குடன் ஆன்சர் வரும். இப்போ நம்ம இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு கேப்சிகம் நியூ வெரைட்டிங்க, அது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனியில். அந்த வெரைட்டி எப்படி இருக்குன்னு பற்றி அடுத்த வீடியோ போடலாமா இல்லை வேணாமாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நீங்கள் புதுதாக ஒரு தொழில்நுட்பம் பயன்படுத்தி விவசாயத்தில் எனக்கு நல்லா முன்னேற்றம் தெரிஞ்சிருக்கு, அதை நான் நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டால் கீழே மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அதில் நீங்கள் சொன்னால் அதே நம்ம விவசாய குரூப்பில் வந்து நம்ம சேனலில் வந்து அதை அப்லோட் பண்ணுவோம். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சாலும் அதில் மறக்காமல் வந்து நீங்கள் கேட்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்கு இன்னும் லைக் போடலாடி ஒரு லைக்கை போட்டுருங்க. மற்றும் விவசாயம் பார்க்குற அனைத்து நண்பர்களுக்கும் நம்ம வீடியோவை நீங்கள் ஒரே ஷேர் மட்டும் பண்ணிடுங்க.